ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து தானத்தில் சிறந்தது தானம் வந்து அன்னதானம்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக இந்த அவேர்னஸ் ஜாஸ்தியாகிட்டு நிறைய பேர் புண்ணியம் தேடிக்கிறதுக்கோ என்னத்துக்குன்னு தெரியல நிறைய பேர் தானம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த யூடியூப் வச்சுருக்கவங்கலாம் சமைச்சு எல்லாருக்கும் போட்டு சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியாக பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கடை தெரிஞ்சு 35 வருஷமாக எனக்கு கல்யாணம் பண்ணி எங்கள் மாமியார் கூட தான் நான் இருந்தேன். இப்போ ஒரு ஒரு 16 நாள் ஆகிட்டு அவங்க செத்து போய், 18 நாள்னு வச்சுக்கலாம், செத்து போய் 10 நாள், 18 நாள் ஆச்சு. அதுக்கு முடிய வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருந்திருக்கிறேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு நான் கல்யாணம் பூசி 35 வருஷத்துக்கு முடி வந்தப்போ எங்கள் வீட்டில் ஒரு சர்வன் மேடு இருந்தாள், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன பொண்ணு, என்னோடய ஒரு 10 வயது சின்னவன். அவளுக்கு வந்து நான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோடனே ஒரு ஹேண்டிகேப்டு மேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு வந்து 3 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க பிறந்தது. பிறந்தவுடனப்பே இவங்க என்னன்னா, அவள் ஒன்று தான் சம்பாதிக்கணும் வீட்டில், வேறு ஏர்னிங் மெம்பர் யாரும் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டால் அவ்வளோவா ஒன்றும் செய்ய முடியாது. அதை டெலிஃபோன் போத்து மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாப்பில், ஆனால் பெரிய ஒன்றும் இன்கம் கிடையாது அந்த ஹஸ்பண்டுக்கு. இவன் வந்து 4 வீடுங்களில் வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருந்தா, காசு வச்சு அந்த பசங்களை காப்பாற்றி அவனுங்கும் போது வந்து எங்கள் மாமியார் என்ன செய்வாங்கன்னா, அந்த பசங்க ஸ்கூலுக்கு போவோம், அந்த கஷ்டத்துலேயும் அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு இருந்தா. அதனால் வந்து பணம் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால பண உதவி செஞ்சாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து அந்த பசங்களுக்கு காலையில் இவங்க வந்து அந்த 3 பசங்களை, ஆளுக்கு 2 இட்லி கணக்குப்படி ஒரு 6 இட்லி, இவளுக்கு இவங்க இந்த பொம்பளை இந்த சரண் மேடு எங்கள் வீட்டில் செய்கிற பொண்ணு வீட்டிலே அங்கேயே சாப்பிட்டுவா, எங்கள் மாமியார் வீட்டிலே சாப்பிட்டுவா. அவளுக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டு ஒரு 7-8 இட்லி எடுத்துகிட்டு போவா வீட்டுக்கு அந்த பசங்களுக்கு காலைல டிஃபனுக்கு. அப்படி தான் அவங்க இட்லி ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருப்பாங்க. எனக்கு கூட கோவம் வரும், இது ஒரு வேலைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா 2 நாளைக்கு வந்து இட்லி மகரச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பசங்களுக்கு வந்து காலைல டிஃபன் கொடுத்துருவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அந்த பசங்களை கொடுத்து தான் அவள் ஸ்கூலுக்கு அனுப்புவாள். அப்புறம் வந்து மத்தியானம் அதை மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அவள் துணி துவைக்கிறதுக்கு வரமாட்டாள். எங்கள் மாமியார் மாமனார் சாப்பிட்ட பிறகு தான் துணி துவைக்க வருவாள். ஏன்னா சாப்பிட்ட பிறகு அவங்க அதுக்குன்னே கொஞ்சம் சாம்பார் கறியெல்லாம் காயெல்லாம் கொஞ்சம் கூட பண்ணுவாங்க. அது இவங்க அவளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கோசமே கொஞ்சம் கூட பண்ணுவாங்க, எங்களுக்கும் கொடுப்பாங்க, அவளுக்கும் வேலை கறி நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, அதை கொஞ்சம் கூட வச்சு அவளுக்கோசமே கொஞ்சம் கூட செஞ்சு கூட வச்சுருப்பாங்க. இவங்க மத்தியானம் அவங்க சாப்பிட்டக்கூடாதுன்னு துணி துவைக்க வந்தோடனே அவங்க மிச்சம் மிகுதி இந்த சாம்பார் காயெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போய்டுவோம், ஒரு சாதம் மட்டும் வீட்டில் வச்சுக்குவோன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய சேவிங்ஸ் ஆச்சு அவளுக்கு, என்னென்னா ஒன்று கிட்டத்தட்ட 20-25 வருஷம் வரைக்கும் அப்படி செஞ்சுருப்பாங்க. அப்புறம் அந்த பசங்கள்லாம் பெரியவங்களாகிட்டு அவளுக்கு வந்து பேங்க்கில் வேலை கிடச்சி, அப்புறம் கொஞ்சம் அவளுக்கு நல்லா வீட்டில் ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நல்லா வசதி ஆகிட்டாங்க. ஆனால் அது கஷ்டப்படுற காலத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அது மாதிரி வந்து அந்த பசங்க மத்தியானம் ஸ்கூல் விட்டு வரும்போது ரெடியாக வரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் துணியெல்லாம் துவைச்சிட்டு எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் ரெடியாக வச்சுருப்பான், அந்த வச்சுருப்பாங்க. அவள் துணி துவைச்சிட்டு அவள் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தான் அந்த பசங்களுக்கு கொடுப்பாள். அப்படி தான் அவன் 20 வருஷம் அந்த பசங்களை காப்பாற்றினான். அதே மாதிரி இப்போ ஒரு பண்டிகை நாட்கள் வந்துன்னு வச்சுங்க, தீபாவளி பலகாரம் செஞ்சாலும் சரி, மற்ற எந்த பண்டிகை நாட்கள் எல்லா விழாவுமே இந்த கிருஷ்ணாஷ்டமியிலேருந்து எல்லாமே வீட்டில் ரொம்ப சிறப்பாக செய்வோம். அதையும் செய்யும்போது எல்லோரும் எங்கள் தெருவில் இருக்கும் எல்லாருமே வந்து அந்த பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு போவாங்க. அதோடு இல்லாமல் எந்த ஒரு பண்டிகை நாட்களும் யார் வீட்டில் சமைக்கிறாங்களோ சமைக்கிறதோ தெரியாது, எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லோரும் சாப்பிட்டு போகிறத ஒரு பழக்கமே வச்சுருந்தாங்க, அட்டைய பலகாரம் சாப்பிட்றத. அந்த அளவுக்கு இவங்க வந்து எல்லாருக்குமே அன்னபூரணின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. அதனாலே என்னமோ தெரியல, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 20 டேஸ் முன்னாடி கொரோனா வந்தப்போ ஃப்ராக்சர் ஆகிடுது, கீழே வந்து ஃப்ராக்சர், ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃப்ராக்சரே ஹாஸ்பிட்டல் இருந்து திருப்பி வீட்டுக்கு வந்தவொடனே 2-3 நாள் கூட அவங்க 3 நாள் கரெக்டாக 3 நாள் தான் ஒரு சர்வன் மேடு வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் அப்பாயின் பண்ணி நாங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டது. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, நான் 90 இயர்ஸ் தாண்டி போச்சு, நான் இன்னும் இருந்து என்ன பண்ண போகிறேன், இன்னொருத்தவங்க கையில் எனக்கு செஞ்சுக்கிறது இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி போயிட்டாங்க. அதனால் வந்து இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம வந்து எல்லோரும் போய் ஒரு நெசல் மண்டலம் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய சோஷியல் ஒர்க்கர் மாதிரியோ நம்ம ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ வந்து இப்போ மாமியாரே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு, ஒரு பென்ஷன், இதை தவிர பெரிய ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி கிடையாது. அப்படி இருந்தக்கும் போதே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அன்னதானங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம், ஒரு ஷாப் வச்சுருக்கோம், எதுனாலும் அங்கே இருக்கிற உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டாலே சர்வீஸ் பண்ண மாதிரி தான். அதுக்குன்னு பெருசாக வெளியில் போய் நம்ம பெரிய சர்வீஸ் பண்ணணும், பெரிய நம்ம இதாகணும்னு அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அதில் ஏன்னா இப்போ வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னா அந்த சனீஸ்வரன் வந்து அந்த மாதிரி இந்த ரோடுகளுக்கு ஸ்வீப்பரு வீட்டை வேலை செய்கிறவங்ககிட்ட தான் இருப்பாங்களாம். அவங்ககிட்ட நம்ம வந்து சாபம் வாங்கினா அது நம்மளுக்கு வந்து
இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜோசியக்காரங்களாம் அது சனீஸ்வரனுக்கு பிடிச்சதே வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி செஞ்சதுனால என்னமோ தெரியலிங்க. ஒருவேளை அவங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து படுத்த படுக்கையாக இருந்து நாங்களே கூட நினச்சிருக்கலாம், ஏன்னா அந்த அம்மா சாக மாட்டேங்குது, நம்ம வெளில எங்கேயும் போக முடியல வர முடியல, எப்போ பார்த்தாலும் இதே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு கூட வந்திருக்கலாம். ஏன்னா அது மாதிரி ஒரு நினப்பறது வர்றதுக்கான சான்ஸே அவங்க கொடுக்கல. இதுக்கே வந்து வீட்டில் ஒரு அந்த சர்வன் மேடு இல்லாமல் எங்கள் நாத்தனார், எங்கள் மச்சினர் ஒய்ஃப், எங்கள் வீட்டுக்கார், என் பொண்ணு எல்லாருமே அவங்க கூட இருந்து பக்கத்தில் பார்த்துக்கிட்டாங்க. ஒன்லி சமையல் மட்டும்தான் நான் பார்த்தேன், மற்ற அவங்க சம்மந்தமான வேலைகள் எல்லாம் இத்தனை பேர் பார்த்து கூட மூணு நாள் அவ்வளோ எப்படியாவது காப்பாற்றினுன்னு பார்த்தாங்க, ஆனால் முடியல. ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க செத்து போனக்கே அந்த பாடி எடுத்துகிட்டு போகும்போது என்னால் அதை தாங்க முடியாது. வீட்டு மேல் அந்த வீடு அந்த இது அந்த அட்மாஸ்பியரில் இருந்துட்டு திடீர்னு அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு போகிறாங்கும்போது அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் இப்போ யோசித்து பார்த்தோம்னா அவங்க நல்ல சாவதம் செத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த தலைமுடி வந்து சுருட்ட முடி இருக்கவங்களே அம்பாலோட காம் சாமுத்திரிக்கா லட்சணம்னு சொல்கிறாங்க. அது இருக்கிறவங்களாக இருந்ததுனால என்னமோ தெரியல, அவங்க வந்து வாழ்க்கையை வந்து முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதோடு இல்லாமல் பெரிய கஷ்டம் எதுவும் வாழ்க்கையில் அவங்க பார்க்கல. இப்போ சில பேர் 90 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து ஓன் குழந்தைகள் செத்து போகிறத கூட பார்த்துட்டு போகிறது இருக்குது. அதோடு இல்லாமல் வீட்டில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் பார்த்துட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு விசனப்பட்டு இது மாதிரி போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லபடியாக அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்கங்கிறதுக்கு இந்த அன்னதானம் பண்ணுறது. அன்னதானம்னா வீட்டில் இருக்கிற இவங்களுக்கு ஒழுங்காக இந்த சர்வன் மேடுக்கோ மற்ற சுத்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ அவங்க நல்லா பார்த்துக்கிட்டது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது சின்ன ஒரு இதுதான். அதனால் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள ஏழைகளை உண்மையிலே கஷ்டப்படுறவங்கள சில பேர் வந்து டைம் பாஸுக்கு கதை சொல்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. அதனால் வந்து உண்மையிலே கஷ்டப்படுறாங்க, உண்மையிலே இதாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலே நம்ம வந்து சாகிறப்ப நாலு பேர் திட்டாமல் நல்லபடியாக போயிடுவோம். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.